ஆராதனை நடத்தர்கள் முதலில் செய்கிற ஒரு நிகழ்ச்சி என்று எடுத்துவிடக்கூடாது. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் எல்லாரும் வருகிறவர்கள் வந்து அமரட்டும், வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பர். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விலை முடிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி ஒப்பற்ற தியாகத்தை செய்து அவர் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். அதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர், எங்களுடைய உலக பிராரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளை சந்தித்து இம்மட்டும் நீ நிறைவாய் நடத்தி இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆத்துமாவை தேற்றி நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே, நாங்கள் தளர்ந்து போன நேரங்களிலே, நாங்கள் கலங்கி போன நேரங்களிலே எங்களுடைய ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளில் நீர் நடத்தி இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளிலே, உயர்வு வெற்றியிலே, வெற்றி தோல்வியிலே, இன்பம் துன்பத்திலே நீர் கூடவே எங்களோடு இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படும் தேவரீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல ஆண்டவ, நல்ல ஆண்டவ, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிற நல்ல ஆண்டவர், எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்வோம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு கண நம்மை தாழ்த்தி ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் என நீங்க தகுதிப்படுத்த மாட்டேன். விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையாய் சொல்லுவோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை உண்மையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யோசித்து பார்த்தா நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, நம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் அவருடைய கிருபை வேணும். ஆமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கிருபை இந்த காலை விளையங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாம் ஹல்லேலூயா. நிர்மூலமாகாமல் இருப்பது நிற்பதுவே உம்முடைய கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினது,
நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன், அதை காத்துக்கொள்ள கிருபதாங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையான ஒரு தாகத்தோடு நாம் பாடலாம். நின்மூலமாகாததும் நிற்பது ஓகிருபை, நின்மூலமாகாததும் நிற்பது ஓகிருபை. ஆராதனைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாய், ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாத தரும்படியாக, குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சகோதரர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். வல்லபிதாவே, இந்த காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த விடுமுறை நாளிலும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கிடைக்காத அந்த சிலாக்கியம் ஆண்டவரே, இந்த வனாந்தர தேசத்திலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையாய் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை துதிக்க சோஸ்தரிக்க ஆராதிக்கத்தக்கதாய் தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாம மட்டும் மகிமைப்படத்தக்கதாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வரத்தக்கதை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அபிஷேகத்தில் நிரப்பத்தக்கதாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அப்பிதாவே, வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ வார்த்தையினால் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் வந்த ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் கொண்டு சேர்த்தரலும் ஆண்டவரே. அப்பா நித்தியரே, நீர் சத்தியராக இருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் நம்ம பாதத்தில் தருகிறோம். நீர் கிருபைக்குள் மூடி மறைத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருத்தருக்கே செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆமென். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை, இரட்சித்ததை அவர் இந்த நாள் வரை நம்மை நிறைவாய் நடத்தி வந்திருக்கிறதை நினைத்து மகிழ்ந்து அவரை பாடி நாம் மகிமை படுத்துவோம். மகிழ்வோம், மகிழ்வோம், தின மக மகிழ்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரவாதந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
சமூகத்திலே வந்து அவரை மகிழ்ந்து பாடி துதித்து பாடி மகிமைப்படுத்துவது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! அவருடைய இரக்கத்தை, அவருடைய காருணியத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை புகழ்ந்து பாடுவது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா! ஃபாதர் பாடுகிற ஆனந்த களிப்புள்ள சங்கீதத்தை மேற்கோள் காட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் உம்மை போற்றி பாடுவேன். ஹல்லேலூயா! நாமும் அவரோடு சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி பாடுவேன். Oh.
வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை மாற்றம் உண்டு, நிலைமைகள் மாறுகிறது உண்டு. ஆமென். வேலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், வேலை போய்விடுகிறது. ப்ரமோஷன் வரும் என்று காத்திருக்கிறோம், இருக்கிற வேலையும் போய்விடுகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது, நிலைமைகள் மாறுகிறது. வெற்றி தோல்வி, உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், சுகம் வியாதி மாறி மாறி வந்தாலும் மாறாத இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிற. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வெறும் பாடலா அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லப்பா, உடைய அன்பை விட்டா எங்களுக்கு பெருசு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. சிம்பிளா தான், ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லப்பா, யாரும் இல்லப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அறிக்கை செய்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஒரு நாள் தொலைந்து போகும். பேதுரு எழுதுகிறார், இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடியால் என்று சொல்லி. ஆமென். நாம் பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் நித்திய நித்தியமாய் நம்மோடு, நம்மை அவர் தம்மோடு வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா! நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமென். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் வேகத்திலே. ஹல்லேலூயா! நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ.
எங்கள் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கு. நீங்களே எங்க தஞ்சப்பா, நீங்களே எங்க கோட்டப்பா, நீங்களே எங்க அரண்பா, நீங்களே எங்க நம்பிக்கைப்பா. எங்கள் உண்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே, எங்கள் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கேங்க. தாகத்தோடு வந்திருக்கிறோம், ஓ தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை திருப்தி செய்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது. யாத்தும் அவரை வாஞ்சித்து கதறட்டும். உம்மோடு நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் உறவாடணும் ஆண்டவரே. ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள்
சலித்து போயிருக்கிறோம். எங்களை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல் லார்ட் so that we can walk with you. மழையாக இறங்கும், எங்களை முழுவதுமாய் நினைத்து விடும். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீங்க தான்ப்பா. உங்களுடைய சுத்தம் நாங்க செய்யணும், உங்களுடைய நோக்கத்தை நாங்க நிறைவேற்றணும். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடலை பாடலாம். ஆராதனை என்பது Jesus.
சூழ்நிலையில் என்றும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். என்ன வந்தாலும் நாங்கள் நம்புவோம். என்னே மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வோம். எனது இயேசுவை நம்ம எல்லாரும் உள்ளத்தினேசுவை பார்த்து அவர்தான் ஆராதனையினுடைய நாயகன், அவர்தான் ஆராதனையுடைய மையம், அவருக்குத்தான் எல்லா கனமும் மகிமையும். அவரை பார்த்து சொல்லுவோம், என்ன வந்தாலும் நாங்கள் நம்புவோம். அதுதான் ஆராதனை. ஆர்ப்பரிப்பு மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு. நம்மை முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணிப்பு. எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அடியை பாடி தேவ சமூகத்தில் காண்கின்ற எல்லாம் கரைந்து போகும், தொடுகின்ற எல்லாம் தொலைந்து போகும், இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகளாயிருக்கிறது. நீரே நித்திய, நீரே மாறாதவர், நீரே சத்திய, நீரே நித்தியானந்த சக்கராதிபதி. உமக்கே துதி கன மகிமை மாட்சிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
நேற்றும் என்றும் என்று மாறாத ஜீவலத்தாப்பனே, தர்மியான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. மீண்டும் உடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக கூடி கர்த்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கதாகவும் ஆராதிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக ஜீவத்தில் கொடுத்த வெளியேறப்பட்ட நேரத்துக்கு நன்றி. ஆராதனையிலே கர்த்தரை நாம மகிமைப்பட்ட கிருபைக்கு நன்றி. எந்தெந்த ஆத்மா தங்களை தாழ்த்தி தேவசமத்தில் பாம்பு அறிக்கை செய்து குண்ணான மனத்தோடு நோக்கி பாவியாக மேல் கிருபியாக இருந்தாப்பனே என்று சொல்லி ஆராதித்தார்களோ, அவளையெல்லாம் நீ தொட்டு விடுவித்த கிருபைக்காக நன்றி. உடைய ஆவி ஆத்மாசத்தில் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இப்பொழுது தாப்பனை யார் யார் ஜபித்து தாப்பனை இந்த நாளிலே மானான அது நீரோட இதை வாஞ்சித்து கதிர் போல் நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறீர் என்று ஜெபித்து வந்திருக்க ஒவ்வொரு ஆத்மாவை போஷித்து அனுப்ப போகிற கிருபைக்காக நன்றி. செய்து கொடுக்கும் தாசனை திருத்துக்கள் மறைத்துக் கொள்வீராக. எம்மட்டங்களை சக இந்த 35 ஆண்டுகள் பிரவேசிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்கிறோம். என கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி மீண்டுமாய் வரவேற்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொன்னது போல சபை 35 ஆண்டுகளை கடந்து வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவர் பாதாளத்தில் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதை ஒன்றும் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து நாம் ஓடுவோம். கர்த்தரமை மகிமையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கான தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கு கரங்களை உயர்த்தர் அலையில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தான தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் வாக்கு தத்தம் சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆமென். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லும் பேசும்படியாய் அதை உங்களோடு கூட பகிர்ந்து நானும் கற்றுக்கொள்ள முடியாய். கர்த்தர் கொடுத்தான கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் தியானித்து வந்ததான அந்த வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்தான அந்த வார்த்தைகள் இன்றைக்கு ஆராதனையில் முதல் 6 பாடலேருந்து கடைசி வரைக்கும் அதே பாடினதாக இருந்தது. ஹல்லேலூயா. நானும் துறையும் நாங்கள் பேசிக்கிட்டதே இல்லை. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். எல்லாருடைய சிந்தனையும் நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கான்னு சொல்லி ஹல்லேலூயா. மலவளாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் என்று ஆரம்பித்து அவருடைய சமூகத்திலே போய் சேருவது தான் அவர் தான் நம்ம சொத்து, அவர் தான் நம்முடைய ஆசை, அவரை போய் அடைவது தான் நம்முடைய நோக்கம் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்துகிறோம். கர்த்தனாவும் மையப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எபிரேயர்களுக்கு நான் நிருபம் அவருடைய 11வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். சகோதரர்கள் வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் கேட்போம். 1வது வசனம், அப்புறம் 8-12 வரைக்கும், அப்புறம் 14-16 வரைக்கும் வாசிக்கிறது கேட்போம். ஹியூப்ரி சாப்டர் 11:1 அந்த 8-12. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் விசுவாசத்தினாலே. 13 வாசிங்க சார்.
இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே ஹல்லேலூயா. ஒரு நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மீண்டுமா ஜெபம் பண்ணும் கர்த்தந்தால் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரம தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உமை ஆராதிப்பது பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையே உம் நாமம் மையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை ஆண்டவர் உணர ஆண்ட உதவி செய்யக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய பரிசுத்தாவுடைய ஆண்டவரே பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை பண்ணியிருக்க அப்படி நான் நன்றி செலுத்துகிறோங்க தாவை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பண்ணியிருக்க அப்படி நான் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ பேசும்படியாக எனக்கு செபிக்கிறேங்க தா ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் இங்கே ஆண்டவரை வர்த்திக்கப்பட முடியாக செபிக்கிறோம். சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ உற்சாகத்தை தரும்படியாய் உயிர்ப்பிக்கும்படியாய் வல்லமையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறேங்க தா ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஒருவரும் ஆண்டவரை வீணாய் ஆண்டவரே கத்தாவே துக்கத்தோடு கூட அல்ல ஆண்டவரே வந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே, ஒரு நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்லும்படியா ஆண்டு உதவிச்சும்படியாக செபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே கதாவே ஜீவனோட நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அடைய போகிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நான் நிச்சயத்தோடு கடந்து செல்ல ஆண்டு உதவிச்சும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற அடியானை ஆண்டவர் திருத்தத்துக்குள் மறைத்துக்கொள்ள முடிய ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தருடைய என்னுடைய புத்தியிலிருந்து ஆண்டவரே கதாவே என்னுடைய சிந்தையிலிருந்து ஆண்டு ஒரு வார்த்தையும் வராதபடிக்கு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணும்படியாய் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தா ஸ்தோத்திரம். நீர் ஆண்டுகொள்ளும், நீர் பேசும் ஆண்டவர் நாங்கள் கேட்கிறோம். நீர் ஆண்டு விதைக்கிற அந்த அருமையான விதைகள் ஆண்டவரே நல்ல பண்படுத்தப்பட்ட ஆயத்தமுள்ள இதயங்களிலே அது விதைக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறேங்க தாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நூறாய் பலந்தர ஆண்டோருக்காய் ஆண்டோரே கத்தர அது ஆண்டோரே கதா பயன்பட ஆண்டு உதவிச்சும்படியாக செபிக்கிறோம். ஆண்டோர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சாப்டர் எல்லாம் என்ன சாப்டர்னு சொல்லுவோம் நம்ம விசுவாச பட்டியல். அது விசுவாச வீரர்களின் பட்டியல். ஹல்லேலூயா. யாருடைய பட்டியல் அது? விசுவாசங்கிற ஒரு வீரம் தான். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தோடு நிற்கிறது அது ஒரு பெரிய வீரம். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் அந்த முதல் வசனம் வாசிப்போம். விசுவாசம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்ம நம்புறது உறுதி நிச்சயம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் காணப்படாத நிச்சயமா இருக்கிற கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம தரிசித்து நடக்கிறோமா விசுவாசித்து நடக்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கண்டு விசுவாசிக்கிற ஒரு பெரிய விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. காணாததை விசுவாசிப்பது அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை அது தலைப்பு கொடுக்கும்போது இப்படி இவ்விதமாக கொடுத்துருக்கிறார்கள். த ட்ரையம்ஃபண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினுடைய ஒரு வெற்றி முழக்காலது ஒரு அவர்கள் சுதந்திர விசுவாசம் சுதந்திரத்துக்குள்ளதான ஒரு பெரிய வெற்றி வெற்றி என்று. ஹல்லேலூயா. விசுவாசம் சுதந்திரத்துக்குள்ளதான பெரிய ஒரு வெற்றி. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது மிகவும் அழகாய் நம்ம உற்சாகப்படுத்துகிற அருமையான வசனங்கள் உண்டு. கர்த்தராம ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் மிகவும் சுகம் வாய்ந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் அல்லது கடந்து சென்றார்கள் என்று நாம் அறிய முடியாது. ஹல்லேலூயா. இங்கே வசன நான் வாசிக்கும் போது
எத்தனையோ பாடுகள் இருந்தது, எத்தனை கஷ்டங்கள் இருந்தது, ஆனாலும் கடைசி அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எவ்விதமான ஒரு குணங்களை பெற்றிருந்தார்கள், அல்லது எவ்விதமான பண்புகளை அவர் கொண்டிருந்தார்கள், ஒரு விசேஷித்த தன்மை அவர்களுக்கு என்ன இருந்தது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் சில காரியங்களை யோசிக்கப் போகிறோம். அது மாத்திரம் அல்ல, நாம் எல்லாரும் யாருன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், விசுவாசிகள். எத்தனை பேருக்கு விசுவாசம், விசுவாசிகள் நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நிறைய பேர் கையை தூக்க மாட்டேறாங்க. விசுவாசிங்க எல்லா விசுவாசம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஜெயவரணும் ஏதாவது காரியம் ஆகணும்னு நமக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை தான் நமக்கு நடக்கும். அங்கே மத்தேயு 21:22 வாசிக்க வேண்டாம், சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் போது கூட கூட விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லி மார்க்கு 11 பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லா பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினால் வேண்டுதாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கு மேலே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் அளக்கடவுதுன்னு சொல்கிறார். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஒரு நிச்சயம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுவேன் சொல்கிறது, நான் நிச்சயம் இல்லாதனாய் ஓடே, நிச்சயம் இல்லாதனாய் ஆகாயத்தில் சிரமம் பண்ணேன். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம், இப்படிதான் ஒரு விசுவாசம் நம்ம இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற அந்த இட்டர்னல் லைஃப் அல்லது பாரடைஸ் அல்லது அவரோடு கூட இருக்கிற அந்த பரம தேசத்திலே கொண்டு அவர் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாசித்தை 8 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, போகும்போது அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, என்ன பண்ணார் அவரு, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆண்டவர் கேட்டாரா, எங்க ஆண்டவர் போய் சொல்லுறாரு, அப்படி இல்லாத கேட்டாரா அவரு? இல்லை, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதது. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. நமக்கு தகப்பன் யாரு, விசுவாசிகளின் தகப்பனை ஆபிரகாம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் எங்களுக்கு தகப்பன். யோவான் 8:31 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாமும் எங்கள் தகப்பன், இஸ்மவேலின் தகப்பன் அவர் தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கீழ்ப்படிதலுக்கும் விசுவாசத்திற்கும் இந்த ஆபிரகாமையும் இயேசுவை விட்டால் வேறு எந்த உதாரணமும் நம்மளால் அது ஈக்குவலண்ட்டாக சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உலகத்தில் மனுஷனாய் பிறந்த ஒரு மனுஷன் அது ஆபிரகாம். அவர் தான் உண்மையான ஆண்டவர் விசுவாசத்தை கீழ்ப்படுகிற ஒரு உத்தமமான ஆள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து மனுவாய் உருவாக்கின இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆபிரகாம் என்னோட தகப்பன் என்று சொல்வதற்கு நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் வந்து எங்கள் தகப்பன் சொல்லுவது உண்மையாக சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? வாயால் உண்மையாக சொன்னாங்க, நடத்தில் என்ன பண்ணாங்க? இயேசு கேட்டார், நீங்கள் அப்புறம் தகப்பன் சொன்னால் நீங்கள் எதுலேயும் அடிமையாக இருக்க மாட்டேங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன. நாங்கள் அது யாராவது எடுத்து வாசிங்க, யோவான் 8:31 நினைக்கிறேன், வாசிங்க. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். வாசிங்க, சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் அப்படின்னு பாருங்க அந்த வசனம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள், எப்படி சொல்லுகிறீர் என்றார் என்றார்கள். இது உண்மையா பொய்யா? பொய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த இஸ்ரேல் மக்கள் எத்தனை இடத்து எத்தனை நேரம் அவங்க வந்து அடிமையாக போனாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். இது உலகப்பிரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அது மாத்திரம் அல்ல,
அவர்கள் தங்களுடைய காரியத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து விசுவாசிகள் தகப்பன் ஆபிரகாம்னு சொன்னால் பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, நம்ம அது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஹஜ்ஜுக்கு போனாங்க, இப்போ பக்ரீத்லாம் கொண்டாடினாங்க. அவங்க தகப்பனை ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டார், பலியிட கொடுத்தார் என்கிற விசுவாசத்தோடு சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான் இன்னைக்கு? இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில்? யாரை பலியிடுறாங்க? யாரை பலியிடுறாங்க இன்னைக்கு? மனுஷரை பலியிடுறாங்க. டெரரிஸ்ட் எங்கே இருக்கு? டெரரிஸ்ட் எங்கே இருக்கான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த பெருகி கொண்டு இருக்காங்க. கர்த்தர் அம்சம் பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம அதை மாதிரி உண்மையாக ஆண்டவர் விசுவாசிக்காட்டா, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அம்சம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் செய்தான விசுவாசமும் கீழ்ப்படுதலும் அது பிரிக்க முடியாத ஒன்று. ஹல்லேலூயா. அதுபோல் அவிசுவாசமும் கீழ்ப்படியாமல் ஒன்றை பிரிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறோம், எபிரேயர் 3:18-19 வாசிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன விசுவாசித்தாங்களா விசுவாசிக்கலான்னு பாருங்கள். கீழ்ப்படிந்தாங்களா கீழ்ப்படியலான்னு பார்க்கலாம். அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசம் வந்தாதான் கீழ்ப்படிதல் வரும். ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் வந்தால் தான் விசுவாசம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கே ஆபிரகாமுடைய அந்த விசுவாசமும் அவருடைய அவருடைய கீழ்ப்படுதலும் எவ்வளவு இணைந்திருந்தது, அதனால்தான் அவருக்கு ஒரு மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிறோம்னு யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு இடத்துல மட்டும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார்னு இல்லை, அவருடைய வாழ்க்கை ஜீவியத்தையே ஒரு கீழ்ப்படிதலில் உள்ள வாழ்க்கை ஒருவர் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை காட்டுவதை காண முடியும். நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். 22 அப்போஸ்தலர் சாரி ஆதியாகமம் 22:1-3 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா 12 18 வசனம், 13:14-18, அப்புறம் 15:5-17:1-8, இவர்கள் எல்லாவற்றிலையும் நான் வாசித்து பார்ப்பேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். எதுலாம் கீழ்ப்படிஞ்சார்? முதல்ல தெரியாத ஊருக்கு போச்சனார் ஆண்டவர். நம்பி அவர் போனார். முதல்ல அவர் கீழ்ப்படிஞ்சு போனார். யாரெல்லாம் விட்டு போனார்? அவர் தேசத்தை விட்டு போனார், தன்னுடைய ஜனத்தை விட்டு போனார், சொந்தக்காரர் எல்லாத்தையும் விட்டு தான் போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வெறுத்துட்டு தான் அவர் தனிமையாகி போனார். அவரும் அவங்க தகப்பனா அவங்க குடும்பத்தார் மட்டும் போனாங்க. ஹல்லேலூயா. அது இன்றைக்கும் அந்த ஈராக்கிலுக்கு தானே அந்த ஊர்லேருந்து தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஊர் ரெண்டு தேசத்துலேருந்து அவர் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல தேசத்தை விட்டு வந்தார். ரெண்டாவது என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சொன்னார், இந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பு. அவருக்கு மனசு வரல, ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? ஆ, நீ சாரால் சொல்லு, அந்த வார்த்தைக்கு நீ வந்து கேட்டு மதிப்பு கொடுத்து அவளை அனுப்பப்பான்னு சொன்னார் ஆண்டவர். கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு எதை சொன்னாரோ அதை செய்யணும் நம்ம. ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படுதல். மூணாவது என்ன பண்ணார்? ஈசாக்கை பலிபீடத்தில் ஜீவப்பலியை அவனை பலியிடும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படுதலை பாருங்கள். அந்த வசனம் ரொம்ப இருக்கும். ஒன்று, நீ ஒன்று நேசகுமாரனும் ஒரே குமாரனும் ரொம்ப அழகாக அந்த அந்த ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 22 வசனத்தில் ஆண்டவரே அவனுடைய பிள்ளையை பற்றி அழகாக புகழ்ந்து ஒரு பில்டப் பண்ணிவிட்டு அவனை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம நம்முடைய பிள்ளைகளை பலியிடுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். அவர் கீழ்ப்படிந்து செய்ததான இந்த காரியத்தில் இதுதான் ஒரு பெரிதான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது. 1 Samuel 15:22 வாசிக்கலாம். பலியை பார்க்கிலும் ஒன்று சாம்பல் 15:22
அதற்கு சாமுவேல், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும், சர்வாங்க தகனங்களும், பலிகளும், பலிகளும், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும், கீழ்ப்படிதலும், கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும், ஆட்டுக்கடா நினத்தை பார்க்கிலும், செவி கொடுத்தலும், செவி கொடுத்தலும் உத்தமம், உத்தமம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது நல்லது, வசனத்தை சொல்லுவது நல்லது, தர்மம் பண்ணுவது நல்லது, ஆனால் ஆண்டவர் சொல்லுவது வார்த்தையை கீழ்ப்படுகிறோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் தான் ஆண்டவருக்கு அது பிரியம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டோட சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த சீசர்களை வந்து அழைத்தார். அவர்களெல்லாம் அப்புறம் ஏதோ ஒருத்தர் தான் சொன்ன, என் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வரேன், ஃபேமிலி சொல்லிட்டு வரேன்னு சொன்னால், மற்றவங்களை என்ன செஞ்சாங்க, முதலாவது அழைத்த அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வலையை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் போட்டு பின்னாடி வாங்கன்னு சொன்னேன், உடனே பின்னாடி போனாங்களா போகலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் புதிய எருசலேமில் அந்த ஏழு வா அந்த 12 வாசலில் அவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனங்களின் மேல் அவள் உட்கார்ந்து அவள் நியாயந்திருக்கிறவளாக இருக்கப் போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனால கர்த்தர் மேன்மையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களாம் பெரிய பெரிய ஞானிகளா ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையாக பவுல் சொல்கிறார், ஒன்று குறைந்தியர் 18:19 மணிக்கு வாசிக்க வேண்டாம். அவர் யாரை தெரிந்து கொண்டாரா? ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆட்கள்லாம் யார்? ஞானிகளை விற்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமாக தெரிஞ்சு அவங்கள தான் அழைச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அப்படி படிச்சிருக்கோம், அல்லது பெரிய பதவியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அழைக்கலை. ஹல்லேலூயா, அழைச்சிருக்கலாம். ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்டணும் கூடாது. அதுக்கு அதை கீழே இருக்குது, அதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் கீழே பார்ப்போமான விதமாக இருக்கும். கர்த்தாமி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய படையை பாருங்கள், பலவீன முட்டாப்பைய. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவன் தான் வேணும். ஹல்லேலூயா. கடவுளுக்கு எபிலிட்டி வேண்டிய இல்லை, அவைலபிலிட்டிஸ் ரிக்வயர்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம வந்துடுறது உங்களுடைய திறமைகள் தேவையில்லை, ஆண்டவருக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? நான் வர்றேன் ஆண்டவரேன்னு தான் முக்கியம். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுத்த போது அங்கே ஏசாய் என்ன சொன்னார், இதோ அடியேன்றிருக்கு, என்னை நீர் அனுப்பும். ஹல்லேலூயா. அந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள தான் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த அது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகமே அது ஒரே ஒரு வேதம், அதுதான் பெரிய வேதம். ஹல்லேலூயா. அதில் சொல்லப்படாத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட பிறப்பிலிருந்து பூமியில் உண்டாகிலிருந்து கடைசி வட்டு பரலோகத்தில் வரைக்கும் எல்லா ரகசியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அதோ அடியனுக்கு என்னை நீர் அனுப்பும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்படிதான ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தான் அங்கே பரலோகத்தில் போய் நம்ம சேர முடியும்னு மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பவுல் அழைத்த போது அவர் ஆண்டு சொல்கிறார், பவுல் 26:19 அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியானவை இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் பெரிய படித்தவர், பெரிய கமாலியன் கீழே படித்தவர், பெரிய கோடீஸ்வரன். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை கூப்பிட்ட போது அந்த தமஸ்கு அந்த வீதியிலே நான் அவரை ஆண்டு தரிசித்த போது அவர் என்னை விட்டுட்டு வாப்பா, உன்னை வந்து பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய சத்தியத்தை சொல்லுக்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். என் நிமித்தமாக நீ பட போகிற பாடுகளும் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பாடுகளை பார்க்கல, பரமனை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேதாகமத்தில் அதிகமான புத்தகத்தை எழுதினது பவுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த பவுலை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கும் பவுலினுடைய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அவிதமாய் அழைத்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அதனால் கீழ்ப்படிதல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். கர்த்தராம ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் கீழ்ப்படின்னு யோசிச்சோம். பெற்றோருக்கே இந்த காலத்தில் பிள்ளையை கீழ்ப்படுத்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு ஞானசாரம் எடுத்தார், இது எல்லா இப்படி எல்லா தேவனுடைய நீதி நிறைவேற்றி நமக்கு தகுதியாக இருக்குன்னு சொன்னார். எத்தனை தடவை சத்தியத்தை கேட்டிருக்கோம்,
பாஸ்டர் சொன்னார், 35 வருஷம் ஆச்சு சர்ச்சு நடத்துன்னு. இத்தனை வருஷம் சத்திய, நீங்கள் 35 வருஷமாக இருக்கீங்களோ, 3 வருஷமாக இருக்கீங்களோ, 1 வருஷமாக இருக்கீங்களோ, எத்தனை சத்தியத்தை கட்டிருக்கீங்க. இந்த புல்பிட்லேருந்து பிரசங்கிக்காத பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் யாரும் இல்லை. ஹலலூயா. பரிசுத்தவான்கள் இல்லை. ஹலலூயா. இன்றைக்கு இருக்கிற உலகத்தை, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம மத்தியிலே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஆண்டு சத்தியத்தை சொன்ன கர்த்தரின் தாசர்கள் மகா மேன்மை உள்ளவர். ஹலலூயா. அதை கேட்டு இன்னும் ஆண்டவர் சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? ஞானசனத்தை ஒப்பு கொடுத்துருக்கோமா? ஹலலூயா. ஹலலூயா. இன்னும் யாராவது இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கீழ்ப்படிங்க. அவரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். ஹலலூயா. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஆண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறீங்க, ஆண்டவர் என்னை பாவங்களை மன்னித்தான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவருடைய அந்த அந்த இருவாசர் சர்ச்சில் நான் ஒரு மெம்பர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஹலலூயா. ஹலலூயா. உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தலைக்க பண்ணுவார். அது நான் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன், உயிரோடு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவை அந்த மறுத்தோடு உழுப்பித்த அந்த ஆவியின் வல்லமை என்னையும் கடைசி நாளில் உயிர்ப்பிக்கும் நம்பிக்கையை நமக்கு அது கொடுக்கறது. ஹலலூயா. ஹலலூயா. அதனாலே கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம எப்பவும் இருக்க, பிடரியை அதிகமாக நம்ம நிறுவனம் இது பண்ணக்கூடாது. ஹலலூயா. ஹலலூயா. கர்த்தர் அமைச்சது. ஆகவே நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசு அழைக்கிறாரா, அழைக்க மாட்டார், அழைக்கலையா? அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் கேட்டார், நீ யாரெல்லாம் பாதி அவருக்கு, அவருடைய சத்தியம் கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் ஹார்டாக போகும்போது நிறையா பேர் அவர் விட்டு போயிட்டான். கடைசியாக 72 பேர் நின்னாங்க. நீங்களும் போக மனதாக இருக்கணும்னு கேட்டார். ஹலலூயா. என்னுடைய மாம்சத்தை புசித்திய ரத்தத்தை பண்ண நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்ன, நித்திய ஜீவன் சொன்னார். என்ன சொன்னார்? நித்திய ஜீவனை தரப்போறேன்னு சொன்னார். அது என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதி, இது யார் கைக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே கடந்து போனார். ஹலலூயா. ஆண்டோட சத்தியம் கடினமானதல்ல, அது கரை சேர்க்கிற சத்தியம். ஹலலூயா. பரலோகத்தில் போய் சேர்க்கிற ஒரு சத்தியம். ஹலலூயா. அருமையானங்களே, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் இருக்கும்போது கர்த்தப்ப அருமையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரசனங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹலலூயா. நம்ம அடிக்கடி கேட்டது தான். நம்முடைய ஆத்மா அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறது. ஹலலூயா. என் உள்ளத்தில் விசாரணை, நம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆறுதல்கள் கர்த்தரை அமைச்சு தோத்துறோம். வருத்தப்பட்டு நம்மளே சுற்றிட்டே இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் போய் சொல்லும் ஊற்றும். அதனாலே போல ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவள் இருதயத்தை அவள் ஊற்றி செபித்தாள். ஹலலூயா. சங்கீதக்காரன் சொல்லலாம், தேவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஹலலூயா. யாரும் மனுஷர் முன்னாடி அல்ல, தேவனிடத்தை பெரிய உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி கர்த்தரை அமைச்சு தோத்துறோம். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இன்னொன்று இருக்குது. இன்னும் சொல்லுது, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்து சொல்கிறாராம். வெளிப்படத்தில் 3:20 வாசிப்போம். அடிக்கடி நம்மளாம் கேட்டதான வசனம் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாது. விரும்புகிறேன், இன்னும் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரியை தயவுசெய்து நீ கேட்க முடியாது. அன்பாக நான் கேட்டுக்கொள்ளேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கதவை தட்டுறாராம். பரம இருதயத்தை தட்டுற தம்பி, இவன் பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், ஒன்று வேண்டாம், உன் இருதயத்தை கொடுப்பா, அந்த இருதயத்தை நான் மகிமுள்ளதாக மாற்றுவேன். ஹலலூயா. அந்த இருதயத்தை கொடுத்தின்னு சொன்னால் நான் வரும்போது உன்னை மறுரூபமாக்குவேன், என்னை போல உன்னை மாற்று, உன்னை மகிமுள்ளனாக மாற்றுவேன், நீ என்ன நான் இருக்கிற மாதிரியே நீ மாறுவேன், என்னை தரிசிப்பேன் என்று சொல்லி. ஹலலூயா. அல்ல, 1 யோவான் 3:2 பார்க்குறோமே, அவர் இருக்கிறவனமாய் நான் அவர் தரிசிக்கிறப்படின அவரை போல இருப்போம் என்று சொல்லி. ஹலலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலலூயா. வருத்தப்பட்டு பாரசமக்கிறவர்களே, எல்லாரும் தன்னிடத்தில் நீங்கள் தண்ணீர், அதாவது சாப்பாட்டுக்கு இல்லைன்னு உங்கள் ஆத்மா இழைத்து போயிருக்கிறது, ஜீவ தண்ணீரை ஆகிய ஆண்டவரிடத்தில் இயேசு இடத்துல வாங்க. அவரை விசுவாசிங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு போகும். ஹலலூயா. யோவான் 7:38-39 இருக்கு. ஹலலூயா. ஜீவன் நீங்களே பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜீவ நதிகளாய் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் உண்டாக்கும். ஹலலூயா. ஹலலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது அந்த பரலோகத்துக்கு போகிறதான முதல் படி கீழ்ப்படிதல். ஹலலூயா. ஹலலூயா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த ஆபிரகாம் எப்படி ஜீவித்தார் வாசிக்கலாம். 11:9 வாசிங்க.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, எப்படி இருந்தாருங்க, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார், பெரிய மாளிகையிலே குடியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா இருக்கு, கூடாரங்களிலே குடியிருந்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சி அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த போது அவர் சும்மா வெறுங்கையாக தான் வந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ ஆசீர்வதிக்கலையா? அவர் பரதேசி போலி சுற்றிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தார் இல்லையில. அவர் எப்படி போட்டிருக்கு, அவருக்கு இருந்த ஐஸ்வர்யம் பூமி தங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, அவ்வளோ பணக்காரன், ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் செல்வம் எக்கச்சக்கமாக இருந்தது. அவர் செய்ததெல்லாம் வைத்தது, தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த ராஜா அவர் கண்டுகொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் அவ்வளவாய் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணார், ஒரு இடத்துல கூட ஒரு வீடை கட்டல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை ஊற்றி வரும்போது ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூடாரவாசியாக இருந்தார். ஹல்லேலூயா, பரதேசியை போல அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமே, அவர் போனவர்கள்லாம் பாருங்கள், அந்த பரதேசி எங்கெல்லாம் போன, முதல்ல ஊர் தேசத்துலேருந்து ஆரானுக்கு வந்தார், ஆரான்லேருந்து சீக்கேமுக்கு வந்தார், அங்கேருந்து பெத்தேலுக்கு போனார், பெத்தேலேருந்து அங்கே பசி அங்கே இப்போ பட்டினி வந்தோடனே சாரி பஸ் இது பஞ்சம் வந்தோடனே எகிப்துக்கு போனார், எகிப்துலேருந்து மறுபடியும் பெத்தேலுக்கு வந்தார், மறுபடியும் மம்ரேயன் அந்த இதில் இருந்தார், அப்புறமா ஈப்ரோனில் கடைசியாக இருந்தார், பேர்சவா வனாந்தரத்தில் சுற்றி தந்தான். பார்க்க எத்தனை இடத்துல சுற்றிருக்கார் பாருங்கள். எல்லா இடத்துலையும் போன உடனே டெண்டை தூக்கிட்டு போகிறது ஈஸி. ஹலோ லூயா, அப்படி தானே, டெண்டை தூக்கிட்டு போகிறது ஈஸி, டெண்டை தூக்கி அங்கே போய் போனால் போட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் பாரு, ஏ அந்த யாக்கோ பாருங்கள், அவர் தெண்டை தூக்கிட்டு போகும்போது ஆண்டவரையும் கூடையே கொண்டு போனார். ஹலோ லூயா, போன இடத்துல என்னத்தை கட்டினார், அவர் பலிபடத்தை கண்டு ஆண்டவரை ஆராதித்தார், அவர் தொழுது கொண்டார், அவர்கிட்ட ஜபம் பண்ணினார் என்று போகிற இடத்துல அவருடைய ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்டார், ஜபம் பண்ணார் இருக்கு. மற்ற இடத்துல பார்த்தா ஆண்டவருக்கு பலியிட்டார் என்று. ஹலோ லூயா, ஹலோ லூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு ஐஸ்வரியமுள்ள அந்த நம்முடைய விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாம் செய்வார்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம இந்த பூமியில் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பரதேசி என்பதற்கு அந்த கிரேக்கு பாத்தில் பெரோகெயின் என்றதான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அதனால் அடிமையை போல, அதாவது எங்கே போனாலும் சரி, அவன் இன்னொருத்தன் இடத்துல தான் பரதேசியமாக இருக்கான், அவனுக்கு அடிமை போல, அவனுக்கு எழுத்து பேச முடியாது, அவனை எழுத்து நிற்க முடியாது. ஆனால் எங்கே போனாலும் ஆபிரகாம் விட்டு கொடுத்துட்டே போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஒரு அந்நியனை போல வெளியிலேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்ல மாதிரி. அது மாத்திரம் இல்லையா, அன்றைக்கி அந்த பரதேசியாக போகிறவன் அங்கங்கே போகும்போது டேக்ஸ் கொடுக்கணுமா? இப்போ ஜிஎஸ்டி போட்ட மாதிரி என்ன தெரியல, அது என்ன சர்வீஸ் கொடுத்தானே தெரியாது, எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா? ஹல்லேலூயா, டேக்ஸ் கொடுத்துட்டு போகணுமா பரதேசியாக இருக்குது அந்த காலத்தில். ஹல்லேலூயா, ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பத்தில் ஒரு பக்கம் டைத்து மாதிரி வாங்கியிருக்கான் அந்த காலத்தில், மற்ற ஊருக்காரங்களான்றது வாங்கியிருக்கான். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அதையும் சகிச்சு தான் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரதேசியை போல இருந்தார் என்று பார்க்குறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி பார்ப்போம், இந்த பூமியில் நம்ம பணம் வந்தவுடனே நம்ம இந்த இங்கே வந்தவுடனே நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரும் ஒரு வீடை கட்டணும்னு பார்க்குறோம். தப்பே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது வீடு வாசல் இருக்கா, ஆண்டவரை என்ன செய்கிற வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்காருன்னு போட்டிருக்கு. அளவுக்கு மீறி போகாது, அதுதான் ஆண்டவருடைய கணக்கு, ஒரே கணக்கு. ஹல்லேலூயா. தேவை கண்டிப்பாக வீடு தேவை தான். யாராவது வீடு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி உடனே ஆண்டை ஜெபம் பண்ணி ஒரு வீடை கட்ட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்க, கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் வந்து ஒரு கம்பெனியில் இந்தியாவில் வேலை செஞ்சு 21 வருஷம் வேலை செஞ்சேன், 1 சென்ட் நிலம் வாங்க முடியல. எத்தனை வருஷம், 21 இயர்ஸ் வேலை செஞ்சு ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியல. அப்புறம் இங்கே வந்தேன். அப்போ ஆண்டவர் நான் அப்போயே எனக்கு ஒரு விசுவாசம், வீடு இல்லாமல் இருந்தாலும் நான் இருந்த வீடெல்லாம் நல்ல ஒரு பந்தாவான வீடு. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் தானே அந்த பங்களா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். நான் கடைசியாக இருந்த வீடெல்லாம் நினச்சி பார்த்தா பின்னாடி அங்கே போகலாமான்னு தான் ஒரு யோசனை வருது. ரெண்டாவது இருக்கட்டும், வேண்டாம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஆனால் அப்போ நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் வெட்டாத கிணத்துல தண்ணி குடிப்பேன், கட்டாத வீட்டில் குடியிருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. நான் வீடு எனக்கு இல்லாட்டையும் பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வீடை கொடுத்து நான் கட்டாத வீடு, நீர் கட்டி கொடுத்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணுறேன். ஹல்லேலூயா. தண்ணி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தண்ணி அடி ஓடுவது. ஹல்லேலூயா. கரண்ட்டுக்கே பஞ்சம் கிடையாது. நோ பவர் கட். அந்த சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஜென்ரேட்டர்லேருந்து உடனே மாற்றிடுவான், 1 செகண்ட் கூட இருக்க மாறிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விதமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
நான் அப்பவும் சொல்வது என் மனைவிட்டோட சொல்வேன், நான் கட்டாத வீட்டில் குடியிருப்பேன். அவ வீட்டுக்காரன் மகத்த சொல்லுவேன், என்னையே அவர் வீடு கூட வாங்காமல் இருக்கேன், அவன் அவன் பாரு அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுறது இருக்கும். நான் சொல்ல அந்த மாதிரி சொல்லி அவளுக்கு கொஞ்சம் இது பண்ணுறது வழக்கம். கத்ராம் ஸ்தோத்திரம், ஹலலூயா. ஆண்டவர் அவிதமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹலலூயா. நம்ம வந்து இந்த பூமியில் இங்கே இருக்க போகிறது இல்லைங்க. ஹலலூயா. நம்ம இந்த பூமியில் வந்து எத்தனை நாளுக்கு இருக்க போகிறோம்? 70 வருஷம், பலத்தின் மேலே 80 வருஷம். இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் மருந்து இருந்தால் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கர்த்தனா ஸ்தோத்திரம். ஆனால் ஆவரேஜ் அதுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. சரியா? 1-2 கேஸ் இருக்கும், 100 தாண்டும், 90 தாண்டும், ஆனால் ஆவரேஜ் அதுக்கு மேலே போகாது. கர்த்தனா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தனா ஸ்தோத்திரம். அதனால் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நான் பெரிய நான் தான் இவன் அப்படின்லாம் நம்ம பொண்ணு பண்ணாமல் சேர்த்து வைக்காமல் ஆண்டவருக்காய் கொடுப்போம். ஹல்லேலூயா. அண்ணன் சாங்கி நினச்சிடும்போது நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்முடைய இதல்ல அப்படி சொன்னாங்களா இல்லையா? அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, அது நம்முடைய இதல்ல, அது வேறு யாருடையதோ. ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்குரியது. ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். அந்நியரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவராம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்நியரை போல இருந்தான் போட்டிருக்கு. அந்த அந்நியர்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தைப்படி எக்ஸோனாய் என்று போட்டிருக்கு. அவன் அந்த எக்ஸோனாய்னு சொன்ன அதுக்கு மூல பாஷைன்னா அந்த அந்நியரை மாதிரி. அவன் அந்நியர்னு சொல்ல யாரும் தெரியாத ஒரு ஆள். அவன் என்ன பார்ப்பான், எப்பவுமே ஒரு சஸ்பிஷனாக பார்ப்போம் இல்லையா? சஸ்பிஷன் தான் பார்ப்போம். அவனை ஒரு நம்ப மாட்டோம், எப்பவும் ஒரு சஸ்பிஷனாக பார்ப்போம். அவரை வந்து ஒரு கண்டெம்ட்டாக, எதுக்கடா அவன் வந்தான், எனத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன், அப்படியே நம்மளே பார்க்குறான், வீட்டை பார்க்குறான் அப்படிலாம் நினச்சிக்குவோம் இல்லையா? அப்படி தான் நினைப்போம். யாரோ ஒரு காட்டு முறையாடி வந்திருக்கான் போல நினச்சிக்குவோம், எதாவது நினச்சிக்குவோம். அதுதான் ஸ்தோத்திரம். அப்படி தான் நடந்து அவர் இருந்திருக்கார். அந்த விசுவாச வீரர்களும் அப்படி தான் இருக்காங்க. அடுத்த அப்பளவு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹி நெவர் செட்டில்ட். ஆபிரகாம் நெவர் செட்டில்ட். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, ஒரு இடத்துல செட்டில் ஆகலை. ஆண்டவர் டென்ட்டை தூக்குனா தூக்குனார், அவ்வளோதான். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நடத்திட்டு போனார். கடைசியாக பாலந்தன் தேசத்துக்கு போய் விட்டாரா விடலையா? விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். நமக்கு பணம் ஆசைக்கூடாது, பணம் எல்லாத்துக்கும் தேவை, ஆசைக்கூடாது. அதுக்காக பாருங்கள் எத்தனை பாருங்கள், அன்றைக்கி இப்போ போன வாரம் ஒரு அம்மாவை சொந்தக்காரனே களத்தடிச்சு கொண்டோம், 3 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரனுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கு உலகம். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லாத்தையும் வேறாக இருக்கார். கர்த்தராம ஸ்தோத்திரம். அதில் சிக்குண்டு அநேகர் தங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணிடுறாங்க, நஷ்டப்படுத்தி போகிறான். சிக்குண்டுறக்கூடாது. கர்த்தராம ஸ்தோத்திரம். பணம் சம்பாதிக்கிற எல்லாம் செய்யலாம். கர்த்தராம ஸ்தோத்திரம். அது தப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க, நீங்களே எல்லாம் சாப்பிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி ஒரு அது ஒரு தியானம் இருக்குது. எல்லாம் வந்து ஃபாரினில் என்ன பண்ணுறான், நம்ம சம்பாதிச்சு நம்மளே சாப்பிட்டு போயிடுவாங்க, பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான் சொல்ல பிள்ளைகளை போடன்றான். கர்த்தராம ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீடு மாஸ்தியும் யார் வைக்க சத்திரம் சுதந்திரம் பிதாக்கள். எங்கள் தாத்தா வச்சுருக்கணும், எங்கள் தாத்தா வைக்கலானே, எங்கள் அப்பா கொஞ்சம் வச்சுட்டு போனேன். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கிறோம், சுதந்திரம் நம்ம கொடுக்கணும். ஆனால் அப்புறம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஒன்றுமே வச்சுக்காது, எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு போகணும்னு சொன்னார் அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. சரியா? ஹல்லேலூயா. ஞானமாக செலப்பண்ணும், ஞானமாக இருக்கணும். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துட்டு போனால் நம்ம ஸ்டூவார்டு என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ ஆகவே இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. கர்த்தராம ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் போய் அது குடியிருக்குன்னு சொன்னால் அந்த லூக்கா 16 என்ன சொல்லுக்கு, பரலோகத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள ஒரு உண்டாகும் உண்டாய், இந்த அனித்தியமான உலகப் பொருளால் உலக சிநேகிதர்களை சம்பாதிங்க. கர்த்தராம ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டர் கொடுக்குற அந்த அனித்தியமான பணம் அதை வச்சுட்டு அங்கே உனக்கு பொக்கிஷன் சேரன்னு சொன்னான், உங்களே உன வந்து நல்ல ஒரு வரவேற்க வெல்கம் பண்ணு சொன்னான், இவன் அவனுக்கு கொஞ்சம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. பரதேசியை நிறுத்துக்கொள்ள சொன்னார். நான் ஆண்டு ஏ சொன்னார், நான் அந்நியனாக இருந்தேன், என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, உப பண்ணீங்க, என்னைய ஆதரித்தீங்க. அவன் கேட்டேன், ஆண்டவரை உங்கள் எப்போ நான் வந்து அந்நியனாக கண்டமா ஆண்டவரை? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியல் இந்த சிறியலுக்கு நீங்கள் எதை அதை எனக்கு செய்தீர்கள் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் எப்ரேயர் சொல்லுது, நீங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆனால் ஒரு வாரம் சில டைமில் நீங்கள் ஒரு இது தூதனை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். தாமஸ் தோத்திரம். ஆகவே தள்ளி விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா மோசையனுடைய ஆகமத்திலாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நியாயப்பிரமணத்தெலாம் பார்த்தீங்கன்னா, பரதேசிக்கு இதை கொடு அதை கொடு, அவனை அவன் தள்ளிடாத, அவனுக்கு இதை கதிர அரிசி அவன் கொஞ்சம் போடு, அவன் எடுத்து வச்சு போல சாப்பிடட்டும் அப்படின்லாம் எழுதி வச்சார். ஏன்னா அந்த காது கொடுக்காம வந்திருக்கான், அதுக்கு முன்னாடி ரொம்ப கண்ட்ரோலாக வந்திருக்கான். ஆனால் தான் ஆண்டவர் மறுபடியும் பார்த்துருக்கேன், ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆபிரகாம்
நெவர் செட்டில் இன் இஸ் லைஃப் டைம். ஓகே, அவன் எப்பவும் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். சஞ்சரிக்கிறது இங்கே இருப்பார், அங்கே இருப்படி போயிட்டே இருந்தார். கர்த்தரம் ஸ்தோத்திரம். ஆனால் எபிரேயர் 10:11-10 வரைக்கும், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஏனெனில் தேவன் தாமே, யாரு கட்டினதுங்க? தேவனே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He was looking for eternal city. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் ஏதாவது ஆதாரத்து மேல இருக்கா? இது ஏதாவது அஸ்திபாரம் இருக்கா? யோபுட்டுக்கார இந்த அஸ்திபாரம் போடக்கும் இருந்தியா அப்பா, அதை பண்ணி அதை பண்ண ஆண்டவர் கேட்குற. இந்த உலகத்துக்கு ஏதாவது அஸ்திபாரம் இருக்கா? அந்தரத்தில் நிற்கி எப்போ என்ன ஆகுமோ தெரியாது. எல்லாம் சொல்கிறான், செப்டம்பர் 23 எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு பயத்தில் புளிய கரைச்சிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. அது ராப்சர் ஆகுமா இல்லை பஞ்சர் ஆகுமான்னு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ வந்தாலும் சரியாப்பா, ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு என்ன இருந்தது? இந்த நம்ம இருக்கிற பூமி, நம்ம இருக்கிற இந்த வாயில் வந்து ஒரு அஸ்திவாரம் இல்லாதது. அஸ்திவாரம் நிலச்சி நிற்குமா? இருக்காது. ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் மூளைக்கல்லாய் கிறிஸ்து இருக்கார். ஹல்லேலூயா. அது கரங்களை உயர்த்து வரும் சாலையில் வச்சுருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுகிறார். அவர் கட்டுறதுனால தான் நம்ம நிற்கிறோம். அதனால் நிலைத்திருக்கோம். நம்ம குடும்பங்கள் நிலைத்திருக்கிறது. அவர் கட்டாட்டால் நம்ம கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அந்த அஸ்திவாரம் யார் போட்டதான்? தேவன் போட்டிருக்கார் அஸ்திவாரம். ஹல்லேலூயா. அஸ்திவாரம் போட்டு அவர் போட்ட மண்ணிலே போட்டிருப்பார். மூளைக்கல்லாய் கிறிஸ்து மேலே கட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சின்ன வீடா? அன்றைக்கி மாதிரி இந்த பங்க் பெட்டா போட்டிருக்கு இல்லை. அது எப்படியாவது ஒரு ஸ்தலத்தை, ஆங்கிலத்தை போட ஒரு மேன்ஷன் என்னது, ஒரு பெரிய பங்களா, பெரிய வீடு. ஹல்லேலூயா. அம்பானி வீடு நினச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அவிதமான ஒரு வீட்டை கட்ட போகிறார். நமக்கு ஒரு குறை இல்லாமல் ஆண்டு வைக்க போகிறார். அது அங்கே அவர் அஸ்திவாரம் போட்டிருக்கார். அந்த அஸ்திவாரத்தில் பற்றி நம்ம இன்னும் அடுத்தாப்பில் ஒரு அடுத்த வசனம் சொல்லலாம். வெளிப்படத்தில் 21 இருக்குது. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அவர் அவர் பாரு பா, அதாவது ஆபிரகாம் இந்த பூமியில் நான் இந்த இங்கே அங்கேருந்து அந்த தேசத்துலேருந்து கொண்டு வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. இது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டு, அதாவது ஒரு பிரிட்ஜை கடக்கிறேன் அப்படி தான் அவர் நினச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகப்புறமான வாழ்க்கையிலிருந்து நம்ம அடுத்ததுக்கு நிலைக்கு போகிறது. இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கா? அது ஒரு பிரிட்ஜ். என்னது? அது ஒரு பிரிட்ஜ். யாராவது பிரிட்ஜில் வீடு கட்டோன்னா பிரிட்ஜை கடந்து போவான். ஹல்லேலூயா. புத்திசாலி ஞானம் உள்ளவன் பிரிட்ஜை கடந்து போவான், வீடு கட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா அதிலே உட்காந்துட மாட்டான். அதுதான் சொல்லுவார். கட்டம் சொல்லுவது நம்ம கடக்கணும். இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு கடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அவன் ஒரு எட்டர்னல் அந்த வாழ்க்கை, அந்த உலகத்தை அவன் அவ நம்பியிருந்தான்னு பார்க்குற கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:22 வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போய் எங்கே போயிருக்கோம் பாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்க முதற்பனாவில் சர்வசங்கமய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயபதியாக தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் இடத்திற்கும் வந்திருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஆபிரகாம் அவர் எதிர்பார்த்ததான ஒரு தேசம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை இதெல்லாம் போய் அடைஞ்சு தான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனாரா? அப்புறம் வந்து அங்கே அங்கே அதை போய் பார்த்துட்டு தான் இந்த பூமியில் இருந்தாரா? பூமியில் இருக்கும்போது எல்லாம் அப்படியே பார்த்தாரோ? பரலாக இப்படி தான் இருக்குது, இப்படிலாம் பார்த்தாரா? விசுவாசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனக்கண்களை விசுவாசித்தார். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. வாசிங்க எபிரேயர் 11:13 வாசிங்க.
இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு நாங்கப்பா நான் அந்நியரும் பரதேசி தான்ப்பா, நான் பணக்காரன் இல்லை, பெரிய ஐஸ்வர்யம் உள்ள இந்த இடத்த அதிகாரி கிடையாது, நான் யாரு, அந்நியரும் பரதேசம். அவருக்கு என்ன பண்ணாங்க, அறிக்கையிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அட்லீஸ்ட் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சும்மா அறிக்கையிடுவோம். அமே அல்லேலூயா. நிறையா பேர் பார்த்துருக்கோம் இன்றைக்கெல்லாம் பாருங்க, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னால் என்ன வேணால் நான் பண்ணுவேன் சொல்கிறவங்களாம் இருக்கான். அடுத்த நிமிஷம் பார்த்தேன் அவன் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் இருந்த இடமும் அறியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு விஷன் இருந்தது. அந்த விஷன் தானது பரலோகத்தில் தேவன் இருக்கிற அந்த வாசித்தான வசனம். அல்லேலூயா. அந்த 12:22, 13 ஒரு விஷன். நமக்கு ஒரு விஷன் வேணும். நம்முடைய விஷன்லாம் அங்கே பணஞ்ச பாய்க்கணும், என் பிள்ளையை படிக்க வைக்கணும், நான் வந்து பிரமாமல் இருக்கணும், அந்த விஷன் இல்லை. என்னுடைய விஷன்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை தரிசிக்கணும், அவரோடு கூட நான் என்னை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூய். எட்டர்னல் விஷன் இருக்கணும். எப்பம் எட்டர்னல் விஷன் நமக்கு இருக்கணும். பரலோக அந்த விஷயம் நமக்கு இருக்கணும். அப்புறந்தோம்னா ஒரு நாள் நம்ம தப்பே பண்ண மாட்டோம். அதில் தப்பணுமா இல்லை, அங்கே போய் எறும்போக முடியாது. பித்தளாடம் பண்ணும்போது நிறையா இருக்காது இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 19 அதிகாரத்தில் இவ வெளிப்படுத்த 19 இருக்குது. கர்த்தராம் ஸ்தோத்திரம். பயப்படுறவும் போக முடியாது, அதில் போட்டிருக்கு. பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாது. கர்த்தராம் ஸ்தோத்திரம். கர்த்தன் அவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தராம். அதனால் நமக்கு ஒரு தரிசனம் வேணும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொன்னேன், பவுல் வந்து சொல்லார். அந்த பவுல் 2 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தராம் ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் தொடர்ந்து வாசிச்சு. இந்த தேசத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டு இந்த பூமியில் என்னோட பிரச்சயமாக இல்லை, ஆனால் அவரோடு கூட இருக்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதில் நம்பப்படையில் உறுதி அதுதான். ஹல்லேலூயா. அதுதான் உறுதி. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அதே மாதிரி வாசிங்க, இது 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது என்னுடைய ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுகிறதில்லை. கண்ணால பாக்குறதெல்லாம் அழிஞ்சு போகும், அது அல்ல. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாத இன்றைக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் நீங்க பாக்குறதெல்லாம், எந்தெந்த டவர் பாக்குறோமோ, எந்தெந்த இதை பாக்குறோமோ, அதெல்லாம் அநித்தியமானவைகள். ஹல்லேலூயா. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. நம்ம நித்தியத்தொற்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கண்டு இல்லை, காண்கிறதுல எல்லாம் அழிஞ்சு போகும். இது அநித்தியமான உலகப் பொருள் மாதிரி ஆசை வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்தியத்தை குறித்து அந்த நித்தியத்தில் இருக்கணுங்க. அந்த அந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் கஷ்டங்களை வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நடத்தி மகிமையிலே சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கும், அது குறுகி இருக்கும். நரகத்துக்கு போகிறதுக்கு, அழிவுக்கு போகிறது அது விசாலமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் உடம்பு தனியாக இருக்காலாம் நடந்து போகிறது கஷ்டம்தான். எதில் சரீரத்தை நான் சொல்லலை, தன்னுடைய பெருமை இல்லை, தன்னுடைய செல்வாக்கில் அதை வச்சு பல்லவத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறவங்களாம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆனால் தாழ்மைப்பட்டு தாழ்மையோடு இருக்கிறவங்க பேதையை போல், அவன் பேதையாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டு நடத்துகிற வழி அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் அவன் என்னென்னவோ பண்ணுறான், அது நம்மளாம் பண்ண முடியாது, நமக்கு தகுதி அல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவனுக்கு எனக்கு
என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. ஹல்லேலூயா. எதை அனுபவிக்கணுமோ அதை தான் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். மற்றது வந்து நான் பார்க்கக்கூடாது. கர்த்தாமல் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாமல் ஸ்தோத்திரம். ஆமே. அதை நம்முடைய தரிசனத்தை பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அதையே நம்ம எப்பவும் இருக்கணும். கர்த்தாமல் ஸ்தோத்திரம். நமக்கு சில ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுத்துருக்கார். அது தரிசனம் நிறைய வராமல் இருக்கும். எனக்கு இப்போ வந்து 69 முடிஞ்சு 70வது வயசில் வந்திருக்கேன். நான் சில கனவுகள் கண்டிருக்கேன். அது இன்னும் நிறைய வராமல் இருக்குது. ஆனால் நிச்சயமாக நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது ஆபகுக்கு சொல்கிறார் 3:2 பாருங்கள். ஆபகுக்கு 3:2 தரிசனம் குறித்த நாளுக்கு வந்து முன்னாடியே வருது. ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் பின்னாடி ஒரு நாள் வர்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் என்ன இந்த வாழ்க்கையில் வந்து கலப்படக்கூடாது. அதனால் ஆபகுக்கு அந்த பசத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 5 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ரட்சிப்புக்கும் தேவனுக்குள் களி கூறுவேன். களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் ஒலிவ மரத்துல பழங்களே இல்லாம போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் கிடையில் ஆட்டு முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் மாடு இருந்தால் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கரங்களை உயர்த்தர அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்கு நம்ம மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் இந்த தரிசனம்லாம் நமக்கு இருக்குன்ட்டு. அது வாசிக்கான டைம் இல்லை, நல்லா இப்போ சொல்கிறேன். உபாகம் 21:21 இருக்கிறது. அந்த ரகசியங்கள் அந்த தரிசனங்கள் மறைக்கப்பட்டவர்களே அது கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உரியதை ஏற்ற வழியில் சொல்வார். ரெண்டாவது நீதிமொழி 25:2 இருக்குது. காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை. கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறது. அது மட்டும் வாசித்து நான் முடிக்க முடியாத விரும்புகிறேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். 1 Cor 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் மனுஷருடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. கர்த்தராம் அது இறைமை சொல்லும்போது கர்த்தாவை உமக்கு பயப்படலுக்கு உண்மை உன் அன்புகிறோம் நம்புகிறவர்களுக்கும் நீ ஆயத்தம் மனிதர்கள் பெரிய அதிசயம் என்று சொல்லி அவர் சொல்லுவதை கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஆமே. 2 பார்த்து பார்த்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாசனம் 11:15 வாசிங்க. 11:15 பானாரப்பை வாசி முடிச்சலாம். கர்த்தராம் ஸ்தோத்திரம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஹல்லேலூயா.
ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை வெட்கப்படுகிறதில்லை ஹல்லேலூயா அவர்களுக்கு ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணினாரே இருமனம் இருந்தாங்களா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படிதான் ஏதாவது இருமனம் இருந்தானா இருமனம் உள்ள எல்லாத்திலையும் நிலையற்றவனாக இருக்கிறான் ஹல்லேலூயா நிலையற்றவனாக இருக்கான் இருமனமாக நம்ம இருக்கக்கூடாது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோபு பாருங்க எல்லாம் இழந்து போச்சு சரீரமாக போச்சு அந்த நிலைமையில் என்ன சொன்னார் யோபு 13:14 வாசிக்கிறேன் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அந்த நம்பிக்கை வேணும் அவர் 23:10 அவர் சொல்லுவார் நான் சோதிக்கப்பட்ட பெண் பொன்னாய் பசுமன்னாய் விளங்குவேன் ஹல்லேலூயா கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசாயா 48:10 சொல்லுது நான் உங்களை உபத்திரவத்திற்கு கோயில நான் தெரிந்து கொட்டேன் புடமிட்டேன் ஹல்லேலூயா புடமிடணும் அப்போ தான் நம்ம நல்லா ஆகும் இல்லை புடமிடுப்பது டெம்பரேச்சர் ஏறிட்டால் போகும் அப்போ தான் அழுக்கெல்லாம் வெளியில் வரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டே இருப்பான் அது பச்சையாக ஆண்டோடைய முகம் தெரிகிற வரைக்குமா நம்மை அவர் புடமிடுவார் அதில் மறந்து போகக்கூட கத்தனம் திக்ஷ் தோத்தம் ஹல்லேலூயா அதில் சிக்ஷைகள் வரும் அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 12:7-11 இருக்குது கத்தனம் ஸ்தோத்திரம் அதே போல் நம்ம இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருக்கும்போது சோர்ந்து போகக்கூடாது நம்மளுடைய ஆட்டிடியூடு மாறணும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு பலமுள்ள ஆண்டு ஆவின் இருக்கிறது மறந்து போகக்கூடாது கலப்பையின் மேல் கையை வைத்தவன் பெண் திரும்பி போவான் அவன் மேல் ஆத்துமா பிரியமாக இருக்குது கத்திரம் கலப்பையில் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாச்சு அவர் ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுட்டோம் திரும்பி உலகத்துக்கு போகக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி போனால் அவளுக்கு எப்படி இருக்குமா இதை மட்டும் வாசிக்கிற பாருங்க அது வாசிக்கலாம் எபிரேயர் 6:4-6 ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் தேவன் நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை தாங்களே கால்களில் தாங்களே தாங்களே மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மட்டும் இல்ல அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் மனம் திரும்புக்கு ஏதுவாய் அவர்களை அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் கூடாத காரியம் ஹல்லேலூயா திரும்பி போனா அவனுக்கு கூடாத காரியம் உன்னை விட்டு போன பேய் கூட ஒரு 7 பேய் கூப்பிட்டுட்டு ஓன்ட்ட வரும் ஹல்லேலூயா முன்னிலைமையில பின்னிலைமை மோசமாக கேடாக இருக்கும் கர்த்தாமி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆகவனாலே நம்ம வந்து இருமனமாக இல்லாமல் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் முன்னேறி சொல்லுவோம் அங்கே பவுல் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போடானே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் நீதி நிற்கிற எனக்காய் அது காத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் நிச்சயத்தோடு கூட ஓடுவோம் கர்த்தாமி ஸ்தோத்திரம் அவன் கடைசியாக அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்று எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அந்த நகரத்தை குறித்து வெளிப்படுத்த 21:14-27 வாசிங்கன்னா அது என்னென்ன எல்லாரும் அது வாசிப்பாங்க தயவு செய்து வெளிப்படுத்தல் 21 வாசிங்க நம்முடைய ஆண்டு நமக்காக கட்டிருக்க வீடு எவ்வளோ சிறப்பானது எவ்வளோ மகிமையானதுன்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தாமி ஸ்தோத்திரம் எழுந்திருப்போம் ஆண்டவர் நம்புறவங்களை ஆண்டு ஒருபோதும் கைவிடுதில்லை ஹல்லேலூயா ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் ஹல்லேலூயா அவர் நம்பி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் தயவு அவருடைய தயவு எப்பவும் இருக்கும் உன்னை ஆசீர்வித்து அனுப்புவார் கர்த்தாமி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமை நம்பி வந்தேன் Yeah.
வசனங்களுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமுடைய விசுவாசிகளின் தாப்பனாகிய ஆபிரகாமுடைய ஜீவித்திலிருந்து மூன்று காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். அவர் கீழ்ப்படிந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு. எம்மட்டுமாக நம்முடைய ஜீவத்தில் தேவனுக்கு எடுத்த காரியமாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த ஜீவத்துக்கு எடுத்த காரியமாக இருக்கட்டும், எவ்வளவாக நாம் விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறோமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறாரே. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் இந்த பாரங்களை நாம் இறக்கி வைக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர் பரதேசியாக சஞ்சரித்தார், சோஜன், ஒரு நிலையற்ற ஒரு ஜீவத்தில் ஜீவித்தார். நான் பரதேசியாக தங்கும் இந்த வீட்டில் அது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாகின என்று பார்க்கிறோமே. அந்த பரம எருசலேமே ஆகிய அந்த கீதம் நம்முடைய ஜீவத்தில் இருக்கிறதா? அவர் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தில் நாம் கட்டப்பட்டவளாக இருக்க வேண்டும். காற்று வரலாம், புயல் வரலாம், சூறாவளிகள் வரலாம், அமெரிக்காவை சீரழிக்கும் போற சூறாவளிகள் வரலாம், ஆனால் நம்முடைய ஜீவியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருந்தார். வாழ்க்கையிலே மோதும் எல்லாவித பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் அசைவற்றவர்களாக இருப்போமே. தேவன் நம்மை காத்துக்கொள்வாரே. அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஏனென்றால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தா இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே வந்தவளாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவளாக இருக்கும் பொழுது எந்தவித காரியம் நம்மை அசைக்காது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், பெருவெள்ளமாக வரலாம், ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது வேள் ஒரு பொழுதும் நம்மை அசைக்க முடியாது என்ற வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன ஒரு கிருபையான தேவன்! விஷன், நம்முடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை குறித்த நாட்டம் இருக்கிறதா? அநித்தியமாக இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அநித்தியத்தை அல்ல, நித்தியத்தை நாம் வாழ்கிறோமா? அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம், மிக அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குவதனால தாப்பனே, நீரை நடத்து செல்லும் பாதைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா. எல்லாவற்றை அறிந்திருக்கு. என் பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் அறிந்த தேவன், என்னை நலமான பாதையில் என்னை நடத்துறீங்கப்பா. ஒரு நாளில் என்னை தலையை உயர்த்த இருக்கிறீங்க, என்னை முடிசூட்ட இருக்கிறீங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அப்பா ரட்சிப்பின் சங்கீதத்தை என் உள்ளத்திலிருந்து எழுப பண்ண நாள் வரை இந்த கிருபினை தாங்குவதாக இருக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்கிறோமா? இருக்கிறோமா? தாழ்த்துவோம். கர்த்தர் என மகிமையான காரியங்களை செய்வார். ஜலத்தாப்பனையும் தர்மியான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியும் இந்த ஐயா ஓய்வு நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரத்தக்கதாகவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாகவும், உங்கள் உள்ளான ஆத்மாவில் பலம் பழக்கத்தாகவும் நீ செய்த கிருபைக்காக ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். சோத்ரி கர்த்தரி வார்த்தை பிறந்து கொண்ட தாசனுக்கு நன்றி சேர்த்துறோம். இந்த முதிர்வேலும் பலப்படுத்தி நிறுத்திருக்க கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். இந்த நாளில் தன்னை பிறந்த நாள் கொண்டு கிர்சம்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். அவரையும் மட்டுமாக ஆயுசு நாளில் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை குடும்பத்தை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே. அவர் இந்த நாள் பிறந்த நாள் கொண்டாட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா தாப்பனேன், ஒவ்வொரு திருமணத்திலும் பொதுவாக ஈடுபட்ட பிள்ளை ஒவ்வொருக்காக நன்றி சேர்த்துறோம். சபையாக நாங்கள் வாழ்த்தி அவளை ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் மகிமையான காரியங்களை எங்களை சபையிலும் நீ இந்த போத்த இந்த ஆண்டிலே செய்து நாமத்தை நீ மயப்படுத்த போகிற கிருபிக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உன்னதமான பணிக்கு எங்களை ஒவ்வொருடையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்திர வரும் நாட்களில் எழுந்துள்ள போகிற கிருபிக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். இந்த கிருபைக்குள் எங்களை ஒவ்வொரு மூடிக்கொள்ளுங்க. கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு ஜீவத்தில் 100, 60, 30 கிரியை செய்ய ஆவியாண்ட முழு ஆளுகைக்கியங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் வரும் சகல துதி கன மகிமை அனைத்துமக்கு செலுத்துறோம். எல்லா வழக்கத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோன்ய வாழ்த்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்படி இருப்பது?
முழுவலமே அடு பாஸ்தம் ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்ரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல்பங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கத்ரே நமக்கு ஸ்தோத்ரம் உண்டாகட்டும்.